வெல்கம் டு சினிமா மேடு. சோஷியல் மீடியாவில் தற்போது ஹாட் டாப்பிக்காக இருக்கிறதுனா ரவீந்திரன் மகாலட்சுமி இவங்களுடைய மேரேஜ் தான். இப்போ வனிதா அவர்களோட பெயரை குறிப்பிடாமல் ட்விட் போட்டு ரவீந்திரா படி தீர்த்துருக்காங்க. ஸோ அந்த ட்விட்டு தான் ரசிகர்கள் மத்தியில் ட்ரோல் செய்யும் விதமாக மறுபடியும் மாறியிருக்கு. பிரபல தயாரிப்பாளரான ரவீந்திரன் வந்து சாந்தனு நடித்த முருங்கைக்காய் சிப்ஸ்னு பல படங்களை தயாரிச்சிருக்காரு. அண்ட் ஒரு சில படங்களில் விநியோகமும் செஞ்சுருக்காரு. அண்ட் யூடியூப்பில் விமர்சகராகவும் வந்து பணிபுரிஞ்சார். ஸோ அந்த டைமில் தான் வனிதா அவங்களுக்கு பீட்டர்பாலோட நடந்த மேரேஜை ரொம்பவே ட்ரோல் பண்ணி விதமாக பேசியிருந்தார். ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இப்போ இவருக்கு மேரேஜ் ஆனதை வனிதா வந்துட்டு அவர் ட்விட்டில் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அவரோட நேமை குறிப்பிடலைனாலும் பட் இவரை தான் வந்துட்டு டைரெக்டாக சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி தான் எல்லார் மனதிலையும் கேள்வி எழுப்புது. ஸோ வனிதா அவங்களோட ட்விட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி கவனிக்க நேரம் இல்லாத அளவுக்கு சந்தோஷமாக நான் பிஸியாக இருக்கேன். கர்மா ரொம்ப மோசமானது, எப்படி திருப்பி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் அவரை முழுவதுமாக நம்புகிறேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க ட்விட்டில் வந்து போட்டிருக்காங்க. ரவீந்திர மகாலட்சுமியை பற்றி தான் ட்விட் போட்டிருக்காங்க அப்படின்னும், ட்விட் போட்டு ரவீந்திரா பழி தீர்த்துட்டாங்க அப்படின்னும் ஒரு சில நெட்டிசன்கள் ட்ரோல் செஞ்சுட்டும் வராங்க. ஆனால் ரீசெண்டாக கூட ரவீந்திரா வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வனிதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ணாததுனால தான் நான் அப்படி பேசியிருந்தேன், நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணி தான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை கேட்டால் வனிதாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் அவர் கேட்டிருந்தார். பட் அவர் சொன்ன மாதிரி நடக்கலை. வனிதா அவங்களோட ட்விட் பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி தெரியல, பழித்திக்கிற மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் ட்விட்டும் போட்டிருக்காங்க.